சொல்லவே வேண்டாம். எத்தனை ஆண்டுகளாலும் என்ன எக்ஸ்பீரியன்ஸு, ஆனால் அவர் பெரிய தப்பு பண்ணிட்டார். ஆரம்பத்திலேருந்தே அவர் பாட ஆரம்பிச்சிருக்கணும். இவ்வளோ அழகான குரல் இருக்குது, நல்லா பாடுறாரு, நீங்கள் தான் பண்ணீங்களா? எப்பா என்ன குரல் கணீர்னு இருக்குது. அதெல்லாம் தியாகராஜ பாவதர் பி சின்னப்பா காலத்தோட பாட்டும் நடிப்பும் சேர்ந்த காலங்கள்லாம் போய்விட்டது. பிறகு நடிப்பு மட்டும் இருந்தது, இப்போ நடிப்பும் இல்லாமல் பரவாயில்லைங்கிற அளவு வந்துட்டோம். ஆனால் சரி, சும்மா சொன்னேன், அது யாரா பா உணர்ப்பினாங்கப்பா, யாருக்குமே நடிக்க தெரியவில்லைன்னு டெலிவினை கூறினார்னு போட்டுறாங்க, அதுவே தகராறு. பார்த்து பேச வேண்டியது, யூடியூப்பு கியூடியூப்லாம் வந்து கலக்கிறாங்க. அதில் விக்ரம் அவர்கள் ரொம்ப பாராட்டணும். இமாம் அண்ணாச்சி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பிரியம், எல்லாத்தையும் அன்பு, அது ஒரு தனி ஒரு அப்படிலாம் வாடுறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு அன்பாக பழகலாம், ரெண்டு நாள் அன்பாக பழகலாம், 15-20 வருஷமாக இப்படியே பழகுதுங்கிறது, இட் இஸ் நாட் இது, இட் இஸ் இன் த பிளட். அதுதான் விக்ரம் அந்த மியூசிக் போட்டது ரொம்ப அருமை. எல்லாமே கமர்ஷியல் மியூசிக், இன்னைக்கு இதுதான் தேவை. மக்கள் இதுதான் விரும்புகிறாங்க. போய் உட்காந்தோமோ ஜாலியாக சிரித்தோமோ ரசித்தோமோ நம்ம தலையை வச்சு ஆடினோமோ டண்டனாக்கா டண்டனாக்கான்னு அதெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றான். அதுக்கு தான் அவன் காசு கொடுத்து வரான். இந்த மாதிரி படங்கள் வந்தால் எவனும் டிவி இந்த மொபைல்லையும் பார்க்க மாட்டாங்க, எதுலேயும் பார்க்க மாட்டாங்க, தியேட்டருக்கு வந்து தான் பார்ப்பாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், பிரபு பிரபு சார் வந்தார்னா அந்த இடம் அவர் சொன்ன மாதிரி கலகலப்பாக இருக்கும். அவர் எந்த ஊருக்கு, நான் தான் ரொம்ப ஸ்பெஷல் மேன், எந்த ஊருக்கு போனாலும் சைவ சாப்பாடுனா எங்கிட்ட தான் சொல்லுவாங்க. நான் தான் விதவிதமாக பிடிச்சி கொண்டு வந்து கொடுப்பேன். என்னை மிஞ்சிட்டார் பிரபு, இப்போ வந்தார்னா டப்பால் என்னமோ கொண்டு வந்து சாப்பிடுங்க, இது காரைக்குடி ஸ்பெஷல் அடிங்க அப்படிங்கிறாரு. எங்கேருந்து அவர் கிடைக்குதுன்னு தெரில. நான் யார்ட்ட இல்லாமல் கேட்டு பார்த்தேன், இல்லை இல்லை அவருக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. என் அட்ரஸை கொடுங்க, அடுத்த தடவை உங்களுக்குன்னு சொல்லி வாங்கி நாங்கள் சாப்பிட்றோம். அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான நண்பர், எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு அந்த அன்பை கொட்டுறதில் அவருக்கு ஈடு அவர் தான். ஆக எல்லா நல்லவர்களும் செய்து சேர்ந்து செய்த ஒரு அட்டம்ப்ட். எல்லாரும் வாழ்த்தியிருக்கிறார்கள், மனதார வாழ்த்தியிருக்கிறார்கள். வெல்லும், நிச்சயமாக இந்த படம் வெல்லும். ஹரி லிவ் லாங் ஃபார் சச் டைப் ஆஃப் மூவிஸ். வி ஆல் வில் பி வித் யூ ஆர் காட் வில் பி வித் யூ. தட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேன். ஸோ உங்களுடைய ஆதரவு வேணும் இந்த படத்துக்கு. அண்ட் ஆக்சுவலி விக்ரம் சார் அண்ட் ஹரி சாரோட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த படத்தில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஹரி சார் பற்றி சொல்லணும், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு காலையில் எங்களுக்கு முன்னாடி அவர் வந்துடுவார். ஸோ ஆர்டிஸ்ட் வரலன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவார். அந்த டென்ஷன்லாம் ஆனால் அந்த நிமிஷத்தில் பறந்துடும், பிகாஸ் சச் அ ஹார்ட் ஒர்க் அவர். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்.